காணாமல் போயுள்ளதாக கருதப்படும் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொடவின் மனைவியான சந்தியா எக்னலிகொடவுக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பிலான வழக்கு இன்று ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இதன்போது நீதிமன்றில் ஆஜரான பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் சந்தியா எக்னலிகொடவுக்கு நட்ட ஈடாக 50,000 ரூபாயை வழங்கினார். இதனால் இந்த வழக்கு விசாரணையானது இன்றோடு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. இதனை அடுத்து சிறைச்சாலைக்கு செல்வதற்காக நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வந்த கலகொட அத்தே ஞானசார தேரரிடம் நாட்டில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது. எனினும் இது தொடர்பில் தன்னால் தற்போது எதுவும் கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். அத்தோடு நாடளாவிய ரீதியாக உள்ள 50 விகாரைகளை இலக்கு வைத்து தீவிரவாதிகள் தற்கொலை தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் வெசாக் பொசன் நிகழ்வுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் இது தொடர்பில் மேலதிக தகவல்கள் வேண்டுமெனில் தன்னை சிறைச்சாலையில் வைத்து சந்திக்குமாறும் அவர் குறிப்பிட்டார். කිසිම උත්සවයක් කිසිම පින්කමක් කරන්න දෙන්න එපා. ලංකාවේ පන්සල් 50කට මරාගෙන මැන ප්‍රහාරයක් එල්ල කරන නියමිතවත් කියන ඒ තොරතුරු ඕනනම් ගන්න එන්න බන්ධනාගාරයි.